வணக்கம் தமிழகம், மதன் சின்னத்தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போது நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பற்றையில் இருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தஞ்சை மாவட்டம் எங்கள் ஊர் பேராவணி வட்டத்தில் குருவிக்கரம்ப குரவங்குள்ள நாடியம் அடிக்கிட்டே போகலாம். சுற்றி உள்ள கிராமங்கள் நெருக்கி பல 100 கிராமங்கள் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எங்களோடய விவசாயம்னு பார்த்திங்கன்னா தென்னை விவசாயம் தான். நெல் குறைஞ்சிருச்சு, தென்னை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அருவா பார்த்திங்கன்னா, தேங்காய் வெட்டுறதுக்கு வந்து 2 விதமான அருவா வச்சு யூஸ் பண்ணுவாங்க எங்கள் ஊரில். ஒன்று வந்து மர ஏறி அறுப்பாங்க, இந்த தேங்காய் வெட்டுவாங்க. இன்னொன்று வந்து வாங்கருவா போட்டு இழுப்பாங்க. இப்போ மரம் ஏறுறதுலாம் ரொம்ப பெரும்பாலும் வந்து 1-2 பண்ணிகிட்ருக்காங்க. பாக்கி இருக்க அன்னைங்கெல்லாம் பண்ணுவாங்கன்னா, வாங்குறவா தம்பி அன்னைங்கெல்லாம் வாங்குறவா கட்டி அறுப்பாங்க. இப்போ இந்த வாங்குறவா அடிக்கிற இடத்துல தான் இப்போ அடிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து காணொலி போடுறேன். இந்த வாங்குறவா அடிக்கிறது பார்த்திங்கன்னா, பிளேடு இருக்குல்ல, ரேசர் சாத் பிளேடு அந்த மாதிரி இருக்கும் அந்த வாங்குறவா. நான் அந்த அதை வந்து இன்னொரு காணொலியில் போடுறேன். இந்த எப்படி கம்பளை கட்டி 50-60 கம்பளாக இருக்கும், அதில் கட்டி இழுப்பாங்க. அந்த அருவாவை கட்டிட்டு அதில் நல்லா 2 பக்கம் ஆப்பெல்லாம் வச்சு அடிச்சுட்டு அந்த கத்தியை வந்து குலையில் போட்டு, தென்னை உலையில் போட்டு அறுப்பாங்க. அது வந்து நான் அடுத்த கனவில் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி கட்டுறாங்க. மூங்கி கம்பெலாம் கட்டுவாங்க, கூடு மூங்கியில் கட்டுவாங்க. அதுவும் இப்போது அதான் அடிச்சுட்டு இருக்காரு அண்ணன், பாண்டிய அண்ணன் மட்டும் பட்டுற நாடியத்தில் இருக்குது. நாடிய முக்கத்தில் இருக்குது. ரொம்ப கை தேர்ந்த தொழிலாளி. அவன் பையன் தான், இப்போ 2 பேரும் அவன் சின்ன பையனும் பெரிய பையன் தான். அப்பாவுக்கு வந்து வெளிநாட்டில் வேலையை உதறிட்டு, அப்பாவுக்கு வந்து வெளிநாட்டோட இங்கே அவங்க வந்து நல்லா இன்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த அங்கே கஷ்டப்படுறது, இங்கே கஷ்டப்படுறது ரொம்ப தேவையில்லை இந்தியாவில் அப்படின்ட்டு சின்ன பையன் தம்பி, சின்ன பையனும் பெரியவனும் இங்கே தான் நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கு தான் பாண்டியண்ணன், அவர் பாட்டில் தான் இருக்கிறான். நேருக்கு நான் வந்து ஒரு 3-4 அருவா அடிக்க கொடுத்தேன். எல்லாம் வயக்காட்டுக்கு வேலைக்கு உள்ள அருவா தான். அதை வரும் காலையில் பார்ப்போம். அப்புறம் தென்னம் பாறை, அதையும் அடுத்த காலையில் பார்ப்போம். இந்த வாங்கருவா வந்து எப்படின்னா, வளைச்சா வளையும், ரொம்ப எப்படி சொல்கிறது, ரேசர் ஷார்ப், ரொம்ப ஒரு துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ரொம்ப ஒரு பிளேடு, நம்ம பிளேடு இருக்க சேவ் பண்ணுற பிளேடு இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. அந்த ஷார்ப்னஸில் அந்த கத்தியை தீட்டி வச்சுருவாங்க. இவங்க தீட்டி கொடுக்குறதோட இங்கே அடித்து வாங்கிட்டு போய் தீட்டி கொடுப்பாங்க. அங்கிட்டு போய் நாடாவீங்க என்ன பண்ணுவாங்க, நாடாவீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து கல்லில் போட்டு தீட்டி சில்வர் கலரில் எடுத்து வச்சுருவாங்க. இரும்பு வந்து சில்வர் கலரில் இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலரில் கொண்டு வந்துடுவாங்க. நான் அவங்களுக்கு வந்து அதை பற்றி தென்னை மரத்துக்கு பின்னாடி என்னென்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க, நம்ம அன்றாடைக்கு அன்னைக்கு நம்ம சமையலில் யூஸ் பண்ணிக்கிறோம், தலையில் தேய்ச்சிக்கிறோம், அது எப்படி வருது, அதை பற்றி காணொலியில் பார்ப்போம். அதுக்கு பின்னாடி எவ்வளோ தொழிலாளிகள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நான் உங்களுக்கு வந்து அடுத்த காணொலியில் காமிக்கிறேன். காணொலி தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. அவங்க ஊரில் எல்லாம் சீப்பு தானே. இப்போ விசா கொடுக்க மாட்டேன், தெரியுமா தெரியாதா? 3 தடவை அது மாதிரி கேஸ் ஆகி போச்சு. கிரிமினல் மாதிரி இப்போ போகுதுல முரட்டு கிரிட்டி. காசு அந்த வேலை பார்க்க மாட்டா.
தான் இருக்கும் கம்பி வாங்க வாங்கருவாக்கா. ஆ சரி 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 எடுத்துக்கிறேன் மூஞ்ச காமி. அப்படியே ஆ ஆமாம் தெரியும் இந்த லெதரில். ஆமாம் ஆ திருப்பி தைக்கணும் அது. மாறிக்கிடுச்சு. ஆனால் இவர் ரொம்ப நாள் இருந்தார். நான் வெளிநாட்டில் இருந்து அந்த இடத்துல கேமரா சரி இல்லாட்டி அப்போ எடுத்துருப்பேன். மல்லு கடிக்கிட்டு எவ்வளோ நேரம் வெயிட் தாங்க அது வெயில் சூடு. எந்த ஊர்ல அது மணமேல்குடி? சொந்த ஊர் மணமேல்குடியா? சில விஷயம் நல்ல விஷயம் தான். அதெல்லாம் நல்லதுதான். ஒரு மனுஷன் போட்டு தொந்தரப்படுத்தாம இப்போ ரெண்டு ஜிம்முக்கு போகலானே. நீ ரெண்டு ஜிம்மு போயிருக்க இல்லையா? ஜிம்மு பண்ணலாம் தோத்து போவாங்க. ஆ ஜிம்மு பண்ணலாம் தோத்து போயிடும். எதுக்கு அதான் வேண்டியது? ஆ உனக்கு எத்தனை வயசு? 55. ஆ ஒரு தேங்காய் கட்டணும் ₹1000 இது எத்தனை ரைட் மாதிரி இருக்குமா?
மாதிரி வந்துடுறே. Thank you.